வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மக்களே, இந்த வீடியோவில் ஃப்ளோரிங்ஸ் தரை போடுறதுக்கு கிரானைட், மார்பிள்ஸ், டைல்ஸ்னு ஆடம்பர பொருட்களை பயன்படுத்துறது மூலயமா நம்ம உடலுக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றியும், அந்த ஆபத்துலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு, ஆடம்பரத்தை தாண்டி எந்த ஃப்ளோரிங் பயன்படுத்துறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வீடியோட எண்டில் கிரானைட், மார்பிள்ஸ், டைல்ஸ் மேலே இருக்கக்கூடிய உங்கள் அபிப்பிராயம் கண்டிப்பாக மாறிடும். நீங்கள் நம்ம சேனல் பேஜுக்கு புதுசாக இருந்தால், நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசு புதுசாக வரக்கூடிய ஜாப் வேகன்சிஸ் பற்றின அப்டேட்ஸ்க்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, மனித உடலுக்கு காற்றும் நீரும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உடல் உஷ்ணம், உடம்புல இயல்பாக உண்டாகக்கூடிய சூடும் ரொம்பவே முக்கியம். மருத்துவ ரீதியாக சொல்லணும்னா, நமக்கு ஜுரம் காய்ச்சல்னு வரும்பொழுது அந்த நோயை எதிர்த்து நம்ம உடல் போராட உடலுக்கு உடல் உஷ்ணம், சூடு முக்கியம். அதனால தான் உடல் கொதிச்சு பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம உடல் நம்மளை நடக்க வைக்கிறதுக்கு கால்களை நோக்கி அதிக ரத்த அழுத்தத்தை செலுத்தி நகர வைக்குது. அப்படி கால்கள் இயங்கும் பொழுது நம்ம பாதத்துக்கு அடியில் ஒரு மெல்லிய சூடு உண்டாகுது. அதோட எடுத்துக்காட்டா தான் ஒருத்தர் மயங்கி விழுந்த உடனே ஃபர்ஸ்ட் எய்டா அவங்க அடி பாதத்தை வேகமாக தேய்ச்சி சூடை உண்டாக்குவாங்க. அப்படி சூடாக்கும் பொழுது அது ரிவர்ஸ் ஆக்ஷனாக கால்களில் ரத்த அணுக்களோட ஓட்டத்தை அதிகமாக்கி உடல் இயக்க சக்தியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர உதவுது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு 7000 to 7500 அடி வரை நடக்கிறாங்க. அப்படின்னா தன் வாழ்நாளில் 170,000 kilometers மக்களே 5 times பூமியை சுத்தி வர்றதுக்கு சமம். ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா, தன் வாழ்நாளில் இவ்வளவு தூரம் பயணத்துல பாதி தூரத்தை அவங்க வீட்டுக்குள்ளாரவே தான் நடக்க போறாங்க. ஆக வீட்டு உள்ளார நம்ம போடக்கூடிய ஃப்ளோரிங்ஸ் தரையும் நம்ம நடக்கிறதுனால உண்டாகக்கூடிய மெல்லிய பாத உஷ்ணத்துக்கும் இருக்கக்கூடிய உறவை வச்சுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருத்தருடைய வாழ்நாள் ஆரோக்கிய நிலை மாறுபடுது. மக்களே, கிரானைட் மற்றும் மார்பிள்கள் பெரும்பாலும் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து தான் உற்பத்தி பண்றாங்க. 1000 years முன்னாடி பூமிக்கு அடியில எரிமலை குளம்போட படிமண்ல இருந்து உருவானதுதான் இந்த கிரானைட் கற்கள். அடிப்படையாவே கிரானைட் மற்றும் மார்பிளுக்குள்ள குளிர்தன்மை, சில்னஸ் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். இது உங்க வீட்டை மட்டும் தான் கூலிங்கா வச்சிருக்கோம் நினைக்காதீங்க, கூடவே உங்க உடம்போட பாத உஷ்ணத்தை கம்மி பண்ணி சிறுக சிறுக உடல் இயக்க சக்தியையும் கம்மி பண்ணிடுது. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு கிரானைட் ஸ்லாபுக்குள்ளாரையும் எரிமலை குளம்புல இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இயற்கையாவே இருக்கும். குறிப்பா யுரேனியம், தோரியம்னு சொல்லக்கூடிய இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இயல்பாவே ரொம்பவே சின்ன அளவுல ஆபத்தான பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸை தன் வாழ்நாள் முழுக்க வெளியிட்டுட்டே தான் இருக்கும். இப்படியாப்பட்ட கிரானைட் கற்களை நீங்க உங்க வீடுகளில் பயன்படுத்தும் பொழுது உங்களை அறியாமலே பெரும்பாலான நேரம் ரேடியேஷன் கேஸை தான் சுவாசிச்சுட்டு இருப்பீங்க. இதன் மூலம் லங் கேன்சர் மற்றும் இன்னும் அதிகப்படியான ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம். இறுதியா இந்த உடல் உஷ்ணத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை வாய்ந்த கிரானைட், மார்பிள்ஸ் அண்ட் லோக்கல் குவாலிட்டி டைல்ஸுகளை முற்றிலுமா அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. என்னடா இவன் எல்லாத்தையும் கெட்டதுன்னு சொல்றானே, அப்ப வெறும் காங்கிரீட் ஃப்ளோரோட விட்டுடலாமான்னு கேக்குறீங்களா? எஸ், ஆமா மக்களே, காங்கிரீட்டை விட ஒரு நல்ல ஆல்டர்னேட் கண்டிப்பா கிடைக்காது. பிகாஸ் பாடி ஹீட்டை இது உறிஞ்சவே உறிஞ்சாது. இன்ஃபேக்ட் சில சிமெண்ட்டுகள் உங்களுக்கு ஹைட்ரேஷன் மூலயமா ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி பாதத்துக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். மக்களே, ஆடம்பரத்தை விட ஆரோக்கியம் தான் முக்கியம்னு நீங்க நினைச்சா வெறும் காங்கிரீட் ஃப்ளோரை மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேல தேவைப்பட்ட ஆக்சைட் ஃப்ளோரிங், காவி இடல்னு சொல்லக்கூடிய இப்படி வெறும் சிவப்பு ஆக்சைட் கோட்டிங் கொடுத்து மட்டும் விட்டுடுறதே போதுமானது. இதுலயே இப்போ தேவைக்கு ஏற்ப சிவப்பு, பச்சை, நீலம், கருப்புன்னு நிறைய கலர்ஸ்ல தரையை அழகுபடுத்தவும் முடியும். இன்னும் கூட கன்னியாகுமரியில 400 years பழமை வாய்ந்த பத்மநாபர் பேலஸ்ல போடப்பட்ட இந்த பிளாக் ஆக்சைட் ஃப்ளோரிங் இன்னும் எந்தவித சிதைவும் அடையாம இருக்கிறது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இல்ல எனக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் வேணும்ன்றவங்க, வெறும் கைகளை மட்டுமே பயன்படுத்தி சிவகங்கை மாவட்டத்துல ஆத்தங்குடி கிராமத்துல செய்யக்கூடிய ஹேண்ட்மேட் டைல்ஸுகள் மார்க்கெட்ல ஆத்தங்குடி டைல்ஸுகள்னே கிடைக்குது. இது வீடுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே ஏத்ததாகவும் நம்ம முன்னாடி பார்த்த எந்த பிரச்சனையும் இந்த டைல்ஸுகள்ல கிடையாது. நம்ம பாதத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஏதுவா இருக்கும். மக்களே, ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, மாட்டு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு தரை வலிச்ச வழக்கத்தை கீழே கிண்டல் பண்ண காலம் போக, இப்போ இன்னைக்கு நிலவரம் படி மார்க்கெட்ல மெர்டா கோட்டா டைல்னு மாட்டு சாணத்தை மூலப்பொருளை வச்சு டைல்ஸுகளை உருவாக்கி ஜெய்ப்பூர்ல ஹெர்பல் மூலிகை டைல்னு இதுக்கு பேரும் வச்சு வித்துட்டு இருக்காங்கன்றத உங்களுக்கு குறிப்பிட விரும்புறேன். மக்களே, நீங்க ஒருவேளை இந்த கிரானைட்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் போட்டு வீட்டை கட்டி பயன்படுத்துற ஒருத்தரா இருந்தா, முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்க வீட்டார்களும் இன்டோர் ஸ்லிப்பர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. வீட்டுக்கு உள்ளார மட்டும்னு தனியா ஒரு மிருதுவான செருப்பை போட்டு பழகுங்க. மக்களே, பலர் வீடுகளுக்கு உள்ளார செருப்பு போட்டு நடக்கிறதுக்கான காரணம் வெறும் சுத்தம் மட்டும் இல்லைங்க. இப்போல்லாம் மூட்டு வலின்னு சொல்லி எந்த டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, கிரானைட், மார்பிள் டைல்ஸுகள் மேல பாதத்தை டைரக்டா வைக்காதீங்க, இன்டோர் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு தான் அட்வைஸ் பண்றாங்க. மக்களே, நம்ம ஆடம்பரத்தை வெளிக்காட்டுறதுக்காக வீடுகளில் கிரானைட்ஸ், மார்பிள்ஸ்னு போட்டு பின் அதனோட விளைவை நம்ம உடல் ஆரோக்கியத்தை இழக்காதீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன். நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.